கடலுக்கடியில் அமைக்கப்பட்ட கச்சா எண்ணெய் குழாயை முற்றிலும் அகற்ற வலியுறுத்தி வரும் 8ஆம் தேதி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக நாகூர் மீனவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். நாகை மாவட்டம் நாகூரில் கச்சா எண்ணெய் குழாய் சீரமைக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் அதனை 7 டன் அழுத்தத்துடன் பம்பிங் செய்து பார்த்தபோது மீண்டும் கச்சா எண்ணெய் பீரிட்டு கடலில் வெளியேறியது. இதனால் அதிர்ச்சியடைந்த நாகை மீனவர்கள் கடலுக்கு அடியில் போடப்பட்ட கச்சா எண்ணெய் குழாயை முற்றிலும் அகற்றக் கோரி சிபிசிஎல் நிர்வாகத்தை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றினர். அதன்படி வரும் 8ஆம் தேதி பரங்குடியில் உள்ள சிபிசிஎல் ஆலையை 7 கிராம மீனவர்கள் சேர்ந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதென ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டது. மேலும் தற்போது நடைபெற்று வரும் பட்டினச்சேரி மீனவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் எனவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்.